தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். எந்த ஒரு திட்டத்திற்கும் 18% கமிஷன் கேட்கும் அமைச்சர்கள், பாமக எம்எல்ஏ குற்றச்சாட்டு. திமுக எதிர்ப்பு, எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூட அரசு நடவடிக்கை. திருநெல்வேலியில் கலப்பு திருமணத்திற்கு உதவிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் போலீசார் முன்னிலையில் தாக்கப்பட்டது. மசூதி சர்ச்சுகளை அரசு கையில் எடுக்குமா, செண்டலங்கார ஜீயர் கேள்வி. காங்கிரஸ் எஸ்டிபிஐ ரகசிய சதி அம்பலம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நான் பாஸ்கரன் சார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தினந்தோறும் செய்தித்தாள்களில் பார்க்குறோம். சமீபத்தில் கூட தமிழக பாஜக தலைவர் அவர்கள் சென்னையில் மட்டுமே அரங்கேறிய படுகொலைகள் குறித்து தன்னுடைய அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. பல திமுக மேயர்களே வந்து, அதாவது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை நடக்கலை, அதுக்கு நிறையா வந்து லஞ்ச லாவண்யம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போராடுற காட்சிகளை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநகர கூட்டங்களை புறக்கணிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போது சேலம் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. நான் ஒரு என் தொகுதி சார்ந்த மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் 1000 மனுக்களை வந்து அமைச்சர்களை சந்தித்து கொடுக்குறேன், பட் அதற்கான அதன் மீதான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கிறதில்ல, அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. அப்படியே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட 12-18% கமிஷனை எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன ஏதாவது பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கூட அவங்க மேலே கையை கதை காட்டுறாங்க. ஒரு படத்தில் கவுண்டமணி படத்தில் ஒரு காமெடி வரும், எல்லாம் எனக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லா எம்எல்ஏவும் இதைத்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாருமா சேர்ந்து முதல்வரை சந்தித்து நம்ம வந்து முறையிடுவோம். ஏன்னா எல்லாருமே எம்எல்ஏவாக இருந்து தான் மந்திரி ஆயிருப்பாங்க, மந்திரிகளுக்கு ஏன் நம்மளோட நிலைமை புரியல அப்படிங்கிற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி 6 கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திரு அருள் ராமதாஸ் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ சொல்வது உண்மையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பாமக திமுகவோடு இணைந்து குறிப்பாக 1 எம்எல்ஏக்கள் பேசுகிறது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அவர் கூட்டணி மாறினதுனால இப்படி பேசுகிறாரா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அது இல்லை, அவர் சொல்கிறது யதார்த்தம் அப்படிங்கிறதுக்கு தான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னால், அதாவது இப்போ எலெக்ஷனு, அதுக்கு 2-3 முன்பு பாகல்பட்டி அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி, அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இலவச சைக்கிள் கொடுக்கணும், எம்எல்ஏங்கிறதுனால இவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு. அந்த அரசு பள்ளி மாணவிகள் குறிப்பாக பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு கண்காட்சி, அதுவும் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு கண்காட்சி நடத்திருந்தது. அதை இவங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல், அந்த அப்படி ஒரு நாள் செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் என்ன சொன்னார், நீங்கள் ஏற்கனவே அங்கே இதுக்கு வேறு எக்ஸிபிஷன் வேறு போய் பார்க்கணும், உங்களை ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, உடனே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா உங்களுக்கு இலவச சைக்கிள் கொடுக்கணும், கடக்கடன் நான் வேலையை ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்ன உடனே அவர் எம்எல்ஏ அவரும் பெரிய அளவு நீட்டி முழைக்கெலாம் பேசலை, இந்த உங்கள் மாணவர் நலனுக்காக இந்த சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்கள்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் பேச, நான் அவங்களுக்கு மைக்கு அப்போ தான் கிடைக்கிது, நாங்கள்லாம் பேசாமல் இந்த நிகழ்ச்சியை எப்படி முடிக்கலாம், நீ யார் சொல்கிறது, நாங்கள் ஓட்டு போடலன்னா நீ எம்எல்ஏவே ஆகிருக்க மாட்டேன், நாங்கள் இல்லைன்னா இந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல இதுவே கிடைக்காது, இலவச சைக்கிளே கிடைக்காது. இப்படி இவர் ஆர்எஸ் பாரதி சொல்லுவார், நாங்கள் போட்ட பிச்சடா அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அது மாதிரி நாங்கள் இல்லைன்னா இந்த பிள்ளைங்களுக்கு எங்கே இந்தியா இலவச சைக்கிளு அப்படின்னு அங்கே அங்கேயே பிடிச்சி அவர் சண்டை போடுறாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், இது வந்து மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக மாணவர்கள் மாணவிகள்லாம் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம அரசியல்வாதிகள் சண்டை போடுறது, நம்ம சண்டை போடுற இடம் வேறு இடம், இங்கே போய் போடுறது சரியில்லை அப்படின்னு அவர் எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணார். இல்லை ஆ ஊன்னு அங்கே அடித்தோடனே அந்த நிகழ்ச்சி நடத்த விடாமல் திமுக செய்தது. கொஞ்சம் நேரத்துலேயே அவர் என்ன பண்ணார், இது போன்ற ஒரு
முகம் சுழிக்கக்கூடிய வகையில் அரசியல்வாதிகள் சண்டை போடுறது, அதனால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் மாணவர்கள் மத்தியில் பல பேர் தடுத்தாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் அவர் இப்படி ஒரு தவறான ஒரு சம்பவம் உங்கள் மத்தியில் நடந்துருச்சு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இலவச சைக்கிளில் அந்த ஃபங்க்ஷனில் இப்படி நடந்து போச்சு, அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நெடுஞ்சானுகளையாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தார். அதற்கு பிறகு பல நேரங்களில் அவர் சென்சிபிளாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் பார்க்குறோம். என்னென்னா அவர் ஒரு லாஜிக்காக சில விஷயங்களை கேட்கிறார். என்னென்னா எங்கள் பகுதியில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலும் என்ன மாவட்டத்துக்கு ஒன்று மத்திய அரசு கொடுத்துருக்கு இல்லையா, கேந்திரிய வித்யாலய ஸ்கூலும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வருடத்திற்கு ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட 32,000 ரூபாய் கேவி செலவு பண்ணுது, நம்ம என்ன சும்மாவா? மாநில அரசும் ஒரு வந்து யோசித்து கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறானா அவனுக்கு இலவச புத்தகம் அது இது அப்படின்லாம் அவர் கணக்கு போட்டு பார்த்தா நம்மளும் கிட்டத்தட்ட 34 அவர்களை விட 2,000 ஜாஸ்தியே, ஏன்னா மதிய உணவுலாம் கொடுக்குறோம் இல்லை, 34,000 ரூபாய் கணக்கு போட்டால் வருது வருடத்திற்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, ஆ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, அப்படின்னா ஒன்றும் கூட ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சிங்களேன், இவ்வளவு செலவு பண்ணுறோம். ஆனால் கேவிக்கு 1,000 பேர் போட்டி போடுறான், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏன் போட்டி போட மாட்டேங்கிறான்? இப்போ சில உருட்டுகள்லாம் உருட்டுறாங்க, வந்து இந்த நீங்கள் சொல்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்ததுனால இது கூடிடுச்சு, அட்மிஷன் கூடிடுச்சு, இவங்களுக்கே நம்ம தனியார் பள்ளிக்கே சவால் விடும் வகையில் அரசு பள்ளியில் அட்மிஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்கம் இது அந்த கேள்வி அவர் கேட்குறார், ஏன் அரசு பள்ளியில் இவ்வளோ அட்மிஷன் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டவுடனே அப்படியே திணறாரு அமைச்சர். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் கொண்டு வரோம், என்னென்னா ஆசிரியர்கள் என்பவர் கண்டிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அவருடைய கரங்களை நாம் கட்டி போட்டு வச்சுருக்குறோம். நம்ம கிராமத்திலே கூட அடியாத மாடு படியாதும்பாங்க, நம்மெல்லாம் யார்கிட்டையும் எப்போயோ ஒரு தடவையாவது வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருப்போம், ஆனால் இப்போ இருக்கிற ஏதாவது முணுக்குன்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறான், எக்ஸாமில் மார்க் எடுக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம். நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கொஞ்சமாக சுதந்திரம் கொடுக்கணும்னு தான் உடனே துணை சபாநாயகர் அப்படியெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறோம் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் மது பழக்கம் விஷயமாக மாணவர்களுக்கு போதை இது மாதிரிலாம் கிடைக்கிது, இதையெல்லாம் தடுப்பதற்கான நம்ம நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு ஒரு தொடர்ச்சியாக பல நேரங்களில் சொல்லும் பொழுது இந்த குறுக்கிட்டு சபாநாயகர் சொல்லும் பொழுது எனக்கு அது வந்து பளிச்சுன்னு பட்டது. அவர் சொன்னது நான் நல்ல விஷயத்து, நான் ஏதாவது நான் இப்போ தப்பாக ஜாஸ்தி பேசியிருந்தேன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, நான் ஏதாவது ஜாஸ்தியாக பேசியிருந்தேன்னா எது அவை குறிப்பு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் நீக்கிறீங்க. ஆனால் நான் ஒரே ஒரு கன்சர்னில் சொல்கிறேன், கல்விச்சாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறைச்சாலைக்கு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போது கஞ்சா போதையினால் எத்தனை மாணவர்கள் தவறான செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நேற்று வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன், டிராஃபிக் போலீஸும் ஒருத்தர் பிடிச்சிருக்காரு, ஒரு அவன் வந்து அரை போதையிலே தான் இருக்கிறான், என்னென்னா 2-வீலரில் வயசானவர் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்காரு, அவர்கிட்ட மொபைலை திருடிட்டு போயிருக்கான். ஒரு கிலோமீட்டர் இந்த டிராஃபிக் போலீஸ் அவரை துரத்திட்டு போய் அவன்கிட்ட கையங்கலமாக அவனை பிடிச்சிட்டார். எதுக்கடா அந்த மொபைலை திருடினேன்னா, அவன் கஞ்சா அதாவது ஒரு தடவை கன்சியூம் பண்ணி அவன் போதையில் தான் இருக்கான், அடுத்த கஞ்சா வாங்குறதுக்கு இந்த மொபைலை விற்றுட்டு இது பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக அவன் பாருங்கள் கஞ்சா போதையிலே இருக்கான்னு அந்த காவலர் சொல்கிறார். ஆனால் கஞ்சா ஒழிப்பதற்காக பல வேட்டைகளை இந்த அரசு நடத்திட்டு இருக்கு, இன்னொரு பெரிய மாபெரும் இயக்கத்தை தொடங்க வேண்டும்னு இப்போ முதல்வர் சொல்லிட்டுருக்கார். அவர் பக்கம் இன்னொரு விஷயம், இதே அருள் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் சில நேரங்களில் அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறப்ப மூர்த்தி அவர் அதுதான் சொல்கிறார், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து அசிங்க அசிங்கமாகலாம் பேசியிருக்காரு, நான் கேட்குற கேள்விக்கும் அவர் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி விஷயமாக அதில் சொல்கிறார். ஒருவேளை அவருக்கு வன்னியர்னால் பிடிக்காதா அப்படிங்கிறது கூட அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த இது மாதிரி கட்டிங்க நம்ம பல நேரங்களில் நான் மனு கொடுக்குறேன், அது வந்து குப்பை தொட்டியில் தான் கிடக்குது, நம்ம மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் பல மனுக்களை கொடுக்குறோம், அதுக்கு 12-18% கமிஷன் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கடிதம் எழுதுறேன், உங்கள் ஏரியாலையும் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறது மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. பல நேரங்களில் இந்த அமைச்சர்களே இப்படி இருக்கிறதுனால அதிகாரிகளும் ஐயா பாமக எம்எல்ஏ தானே ஓகே வெயிட் பண்ண சொல்லியா அமைச்சர் நமக்கு சொல்லட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி அதிகாரிகள் கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, பல நேரங்கள் வேண்டுமென்றே காக்க வைக்கப்படுகிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்கிறார்.
இது ஒரு பக்கமாக. இதோட ஒரு இன்னொரு ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், இது அதற்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறதுனா நேயர்கள் பார்க்கலாம். பிடிஆர் சமீபத்தில் சொன்ன ஒரு ஆடியோ வந்து, அதனால தான் அவருடைய துறையே மாறுனுச்சுன்னு, வந்த ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடி ரூபா இது பண்ணாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வீடியோ பெரிய லெவலில் சமூக வலைதளம் பண்ணது, மூர்த்திக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுகிறது, அது உண்மையாக இல்லையானா அதன் ஆத்தன்டிசிட்டி நமக்கு தெரியல, ஆனால் சமூக வலைதளம் பரப்பு பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் இதானதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா, இவர் இந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ சொல்கிறது மாதிரி கட்டிங் கிடச்சி, ஏன்னா இவர் இதுதான் இவருடைய ஃபேமஸ் டைலாக் தான் ஸ்டாலின், கட்டிங் கமிஷன் கரப்ஷன் அப்படின்லாம் சொன்னார். இது அதன் மூலமாக சேர்ந்திருக்குதா அப்படிங்கிறது தெரில, ரெண்டையும் இணைச்சி பார்க்குறதா இல்லையான்னு தெரில, ஆனால் அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தீவிரமாக விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இன்னொன்று, இந்த அமைச்சரவை இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இயங்கும் அப்படிங்கிறது சாதாரண எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் இவர்கள் எப்படி செலவு செய்கிறாங்க, அந்த செலவு செய்கிறது இவங்க வந்து பிஸ்னஸ் தான், சேவை செய்கிறதுக்கெலாம் வரல, என்ன செலவு செய்தோமோ அதிலிருந்து 10-20 மடங்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்கு தான் அந்த செலவெல்லாம் செய்கிறாங்க. அதை யார் அதிகமாக அது மாதிரி ரிட்டர்ன்ஸுக்காக வேகமாக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ப்ளம் போஸ்ட்டும் இந்த அமைச்சரவை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்தால், அருள் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை நமக்கு புரியும். இரண்டாவது செய்தியாக, பொதுவாகவே அரசியலில் வந்து இந்த பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஒன்று நடக்கும் சார். இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சியாளர்கள் ஆட்சி மாறிய பிறகு பழைய கேஸெல்லாம் நோண்டி எடுத்து அதில் ஏதாவது கேஸை போட்டு இந்த மந்திரிகளை உள்ள தள்ளுறது தான்ங்கிறது நம்ம காலம் காலமாக தமிழக அரசியலில் இந்திய அரசியலிலுமே பார்த்துட்ருக்கோம். அதுதான் பிற்காலத்தில் சினிமாவிலையும் அதெல்லாம் காட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ சமீப காலங்களில் அந்த மாதிரியான ஒரு அரசியலை பார்க்க முடியல, அது வேறு உருவம் எடுத்திருக்கிறதா தான் அது தெரியுது. எஸ்ஆர்எம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழுமம், அவர்களுடைய ஹோட்டல் வந்து ஒன்று வந்து திருச்சியில் இருக்குது, ஒரு ஸ்டார் ஹோட்டல், அதன் இடம் வந்து தமிழக அரசின் சுற்றுலாத்துறையிடமிருந்து குத்தகைக்கு எடுத்து தான் அதை வந்து அந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட அது ஒரு 20-25 வருஷமாக அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு இப்போ நோட்டீஸ் விட்டுருக்காங்க, நீங்கள் வந்து இன்னும் பேமெண்ட் இவ்வளவு பாக்கி இருக்குது, அதனால் நீங்கள் உடனே வக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. இதன் பின்புலத்தில் என்ன இருக்குதுன்னு அரசு ஆலயம் போது, அந்த தொகுதி திருச்சி தொகுதியில் வந்து அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நின்னார், அவருக்கு எதிராக பாரிவேந்தர் பச்சைமுத்து நின்றுருக்காரு, அதனுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இப்போ இந்த பழிவாங்கும் படலம் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகட்டும், இது சரியில்லை அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குமே மதுரை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதா தெரியுது. இது உண்மையிலேயே பழிவாங்கும் படலம் தானா, இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஆர்எம் குழுமம், அவங்க பலவிதமான தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்க, சிமெண்ட் உற்பத்தியாக இருக்கட்டும், அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், கல்வி, ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லா தளங்களிலும் அவங்க தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள்னாலே அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். விட்டுறலாம் மீன்ஸ் என்னென்னா, அதுக்கு சட்டத்துக்கு புறமா இருந்தால் அது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அது ஒரு பக்கம். பட் இந்த எஸ்பெஷலி இந்த எஸ்ஆர்எம் ஹோட்டல் என்னென்னா, ஏதோ நேற்று ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு ரெனியூ பண்ணல, உடனே அவங்கள இவங்க ஏதாவது கோக்குமாக்கு பண்ணுவாங்க, அதனால் இவங்களை கிளம்பிட்டு வேறு ஒரு ஆள் சூப்பராக கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அந்த இதை ரன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதற்கான ரிட்டர்ன்ஸ், அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அதற்கான ரிட்டர்ன்ஸ் வரல, அதற்காக வி வாண்ட் எக்ஸ்டென்ஷன் அனதர் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கலெக்டர், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய சுற்றுலா வளர்ச்சி கழகம் அவங்கள்ட்ட போய் நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கோம். எங்களை பார்க்க விடாமல் தவிர்க்கக்கூடிய பல வேலைகளை மாவட்ட கலெக்டர்கள் செய்கிறாங்க. நாங்கள் கொடுத்த அந்த மனுவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேண்டுமென்றே தாமதிக்கப்படுகிறது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லீஸ். ஆமாம், இதுக்கு எதற்கு காரணம்னா அமைச்சர்கள் மற்றும் திமுகவினருடைய அழுத்தம். திமுகவினர் ஏன் இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க? ஏன்னா சென்ற முறை அவர் எம்பியாக பெரம்பலூரில் இருந்தார்,
அதில் வந்து திமுக சின்னத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற ஒரு 1.5 வருடங்களிலேயே அவர் வந்து முழுவதுமாக பாஜகவிற்கு ஏதோ இன்றைக்கி கூட்டணி வச்சுட்டார் அப்படிங்கிறதுல, ஜெயித்த பிறகுமே கூட ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள அவர் மோடி எதிர்ப்பை பெரிய அளவு செய்யாமல் தான் இருந்தார். பாஜக எதிர்ப்பெல்லாம் எங்கேயும் அவர் பதிவு செய்யலை. மாறாக பல நேரங்களில் மோடிக்கு ஆதரவாகவே பாராளுமன்றத்தில் பேசியது, மற்ற பிரஸ் மீட்டில் பேசின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்போலிருந்தே அவங்களுக்கு அவர் மேலே ஒரு டவுட்டு இருந்தது. பிறகு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை இந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்தார். நீங்கள் சொன்னது மாதிரி கே என் நேருடைய மகன் தான் அந்த இதில் அருண் நேரு தான் போட்டிக்கிட்டார். பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் கூட நம்மளை எதிர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எப்போவுமே திமுகவுக்கு அது இருக்கும். உங்களுக்கு தெரியும் விஜயகாந்தோடைய கல்யாண மண்டபம் எப்படி இடிக்கப்பட்டதுங்கிறது எல்லாம் தெரியும். ஏன்னா அதற்கு அவங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய இந்த சுற்றுவட்ட அந்த மேம்பாலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அது மக்களுடைய இது பணி செய்யும்பொழுது சில இடங்களை நாம் வந்து தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நடத்தக்கூடிய சாராய ஃபேக்ட்ரி, அதிலிருந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் டாஸ்மாக் மூடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னா, இவங்க பெரும்பாலும் இவங்க ரன் பண்ணுறது எல்லாமே சாராய ஃபேக்ட்ரி இது தான், இதுலேருந்து தான் ப்ரொக்யூர்மெண்ட்டு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆகவே இவங்க தொழிலுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவன் வேறு கட்சிக்காரன் தொழில் பண்ணால் இவங்களுக்கு கண்ணை உறுத்தும் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நான் பல நேரங்களில் கூட பொதுத்தலங்களில் பதிவு செய்யும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் கூட கொஞ்ச நாளைக்கு சீன அதிபர் மாதிரி செயல்படணும், கொஞ்ச நாளைக்கு டிஎம்கே எப்படி செயல்படுமோ, கரப்ஷனில் அப்படி இல்லை, ஒரு நிர்வாகத்தில் எப்படி பழிவாங்குவார்களோ அது மாதிரி கொஞ்ச நாள் பண்ணால் தான் இவங்களுக்கு அதோடைய வழி என்ன அப்படிங்கிறது புரியும். இப்போது இவங்க உடனே எல்லோரும் பேசுனது தெரியும், உங்களுக்கு லிக்கர் கேட்டில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணதும் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. அவன் எப்படியெல்லாம் திருடி இருக்கான், ஏன் ஆப்பிள் ஃபோனை நீ கொடுக்க மாட்டேங்கிற, என்கிரிப்ஷனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, பாஸ்வேர்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிற, ஏதோ இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஆகியிருக்கா, இதற்கு முன்னால் இப்போ துணை முதல்வர் இப்போது வரைக்கும் இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு லீனியன்ஸும் கோர்ட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு ஆதரவான சாதாரண வக்கீலும் கூட கிடையாது. கபில் சிபல், சிங்வி போன்ற அவர்கள்லாம் பெரிய பெரிய லாடு லபக்கு வக்கீல்கள் தான் ஆஜராங்க. அப்படி இருந்தும் கூட உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, ஜாமீனோ கொடுக்க மாட்டேங்குது. ஏதோ ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அது அப்படி இருக்கும்பொழுது சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க, தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த முட்டுக்காடு பக்கத்தில் ஒரு புதுசாக இப்போ வந்து ஒரு போட், எப்படி கேரளாலலாம் இருக்குதோ அது மாதிரி தண்ணியிலே ஒரு போட்டு மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை பெட்ரோத்தல் ஃபங்க்ஷன், அதாவது வரவேற்பு இல்லைன்னா நிச்சயார்த்தம் இது மாதிரி நடத்துறது மாதிரி நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சரி, அது யாருடா நடத்த போகிறோன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. இப்போ நாளைக்கு இது மாதிரி ஒவ்வொரு கார்ப்பரேட், அது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு வேறு ஒரு ஆட்சிக்கு வருது, இது திமுகக்காரன் கட்டிங் வாங்கிட்டு இதை கொடுத்துருப்பான், நீ வந்து அடுத்தது நடத்தக்கூடாதுன்னு ஒரு கட்சிக்காரன் வந்து நடத்தினான்னா யாராவது ஒருத்தவங்க இங்கே தொழில் பண்ண முடியுமா? ஆகவே இங்கே தொழில் தொடங்க வேண்டும், பலருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும்னா உங்களுடைய அரசியலை ஒதுக்கி வைக்கணும். நீங்கள் எப்படி இருந்தும் கட்டிங் வாங்கிட்டு தான் எல்லாம் செய்ய போகிறீங்க. இப்போ உங்களுக்கு கட்டிங் கொடுக்காமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்கிறது அந்த தொழில் செய்பவர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் உங்கள் வந்து அதையும் தாண்டி அரசியலில் ஒரு காழ்ப்புணர்வோடு செயல்படுவதற்கான காரணம் என்ன என்னென்னா, என்னை தவிர வேறு யாரும் தொழில் செய்யக்கூடாது, ஒரு மோனோபோலியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தான் காட்டுகிறது. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த சுற்றுலா கழகம் உடனடியாக இப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இப்போ 4 நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க கோர்ட்டில் டைம் வாங்கியிருக்காங்க அவகாசம். ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு தூதர் உள்பட 70 பேர் கெஸ்ட் இருக்காங்க. இப்போயே நாங்கள் வெளியில் வந்து பூட்டுவோம், அதாவது காலையில் நைட்டு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து லாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த வகையில் சரின்னு தெரில. அதனால தான் ஐஜேகே பாஜக தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதனால தான் அண்ணாமலை அவர்களும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுங்கிற மமதையில் இப்படிலாம் செயல்படாதீங்க, நாளைக்கு இதுவே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ என்னென்னா, நீங்கள் சொல்கிறது மாதிரி டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அண்ணாமலை போன்றவர்கள் தான். மற்ற கட்சியினர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிறது தெரில.
இதே எஸ்ஆர்எம்மில் சீட்டு வாங்கிறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்காகவும் இல்லை சர்ஜரி எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த காஸ்ட்டு குறைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்க? நீங்கள்லாம் ஏன் இப்பொழுது குரல் கொடுக்கல அப்படிங்கிற உங்களுடைய மனசாட்சியாவது தொட்டு இது ஏதோ எஸ்ஆர்எம்க்கு ஆதரவாக பேசுகிறது இல்லை. எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற நேரத்திலாவது குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. திமுக ஆட்சி இருந்தாலும் எப்பொழுதும் அந்த அதிகார மமதையிலே இது போன்று செயல்படுகிறார். அன்று விஜயகாந்துக்கு நடந்திருக்கிறது, இன்று பாரிவேந்தருக்கு நடந்திருக்கு. காரணம், திமுகவை எதிர்த்தால் நாங்கள் இப்படி தான் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தான் இதில் தெரிகிறது. மூன்றாவது செய்தியாக, கடந்த 70 ஆண்டுகளாகவே இது திராவிட மண், இது பெரியார் மண் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு கலப்பு திருமணம் நடந்திருக்கு. அதை தோழர்கள் வந்து செய்து வைத்திருக்காங்க. அதை செய்து வைத்த தோழர்கள் ஆஃபீஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸை வந்து அந்த பெண் வீட்டார் வந்து அடித்து புகுந்து உள்ளே புகுந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களையும் அடித்து உடச்சி எரிஞ்சிருக்காங்க. நீ எப்போறா என் வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பதறி அடித்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கலப்பு திருமணத்தை நாங்கள் பண்ணி வச்சோம், அவங்க பெற்று அந்த திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம், எங்களுடைய அலுவலகம் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது, காவல்துறை வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அந்த காதல் ஜோடி திருமணமானவர்களுக்கும் போதிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கோரிக்கையை வச்சுருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? டிஸ்க்ளைமர் முதல்ல சொல்லிடுறேன், இது ஏதோ கலப்பு திருமணத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை. முதல்ல அதை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நீ வந்து உடனே சப்போர்ட் பண்ணுறியா அவங்களுக்கு அப்படி இப்படிலாம் சில பேர் கிளம்பி வந்துடுறாங்க. திருமணம் காதல் வயப்படுகிறார்கள், அவங்க ஜாதி என்னன்னு பார்த்துட்டுலாம் நம்ம ஆரம்பத்தில் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சால் கூட இல்லை நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமணம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். சில நேரங்களில் அஜெண்டாவோடு அந்த வீட்டு பிள்ளைய தூக்கணும், அந்த ஜாதி பொண்ணை இது பண்ணணும் அப்படிங்கிறது. இது கல்யாணம் பண்ணுறதுக்காகவே முன்னாலே இது பண்ண, ஏன்னா அதெல்லாம் சினிமாலேயே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைய நீ வந்து வேறு வழி இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே மேட்ரு முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக சினிமாவில் வந்திருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே கட்சி செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ அதோடு இதுவும் நம்ம முடிச்சப்படலை. இது உண்மையிலேயே உங்கள் ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டிருக்கலாம், கிட்டத்தட்ட 6 வருஷமாக லவ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இதாக இந்து சமுதாயத்தை பொறுத்தளவு ஏதோ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறதுங்க, இரண்டு தனிப்பட்ட நபர் திருமணம் செய்வது இல்லை, இரண்டு குடும்பங்களும் சேருவது, அதில் பிணக்குகள் இல்லாமல், அதாவது மேக்சிமம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, அட்லீஸ்ட்டு அதை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு காரணியை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த பொண்ணு இங்கேருந்து வீட்டை விட்டு போயிடுச்சு, சரி எங்கே தங்கலாம் அப்படின்னா இருக்க தோழர்களுடைய ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே போய் தங்கியிருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பும் கூட கொடுத்துருக்காங்க. இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் வீட்டாரை சார்ந்தவர்கள் வந்து பெண்கள் குறிப்பாக கதறி அழுதுட்டு என் பிள்ளைய நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். அது தடுக்கும் பொழுது பெரிய வாக்குவாதம் நடந்து நீங்கள் சொன்னது மாதிரி அடிதடி நடந்திருக்கு, வன்முறையில் ஏற்பட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். இது சரி தப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வரல. இப்போது ஆணவ கொலை அங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட நேரத்திலே இது போன்று எங்களுடைய அலுவலகத்திலேயே தாக்குகிறார்கள் அப்படின்லாம் பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். சாதாரணமாக இது போன்ற கலப்பு திருமணத்திற்கு ஜாதி மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆதரிக்கக்கூடிய இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம், அதில் வந்து டவுட் இல்லை. பல நேரங்களில் ஜாதி இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் பழகிறார்கள் கட்சி ரீதியாக, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இது எல்லா இடத்துலையும் இவங்க அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆனவங்க சில பேர் இருக்காங்க. என்னென்ன உங்களுக்கு தெரியும், தியாகு, குளத்தூர் மணி, சுபவி, இவங்களுக்கு பேர் வந்து தாமரை, கவிஞர் தாமரை ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க இதே மாதிரி கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபைன்லாம் போடுவாங்க. ஏன்னா இவன் 100 ஆள்கிட்டையும் தொடர்பு வச்சுருந்தான்னு வச்சுங்க, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபைன் போட்ட அந்த இதெல்லாம் இருக்குது. இது இந்த கேரளாவில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது போல்
மாற்று மதத்தினர், அதாவது இப்போ ஜாதி இதை விட்டுருங்க, இவர் கே பாலகிருஷ்ணன் இப்போ பங்கியிருக்கார். நமக்கு என்ன கேள்வின்னா, கேரளாவில் இந்து பொண்ணோ பையனோ இஸ்லாமிய அந்த இது திருமணம் நடக்கும்போது எப்பொழுதுமே இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பண்ணும் பொழுது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வெளியில் ஒட்டி வைக்கணும் ஒரு மாதம். இன்னார் இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறார், யாருக்காவது எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு. இது பிறகு இது தெரிஞ்ச பிறகு இது லவ் ஜிகாத் நடந்திருக்குது, எப்படி நடந்திருக்குன்னு அந்த ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்து பல விசாரணைகள்லாம் பண்ணி பல இடங்களில் அவங்கள திரும்ப கொண்டு வரத்துக்கான வேலைகள்லாம் இயக்கங்களோ தனிநபரோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புளை வச்சோ. இது வந்து இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்துவ இதுலேயும் கூட நடந்திருக்குது. உடனே அந்த சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் சொல்லி எங்கள் பிள்ளைய அவன் தூக்கிட்டு போயிட்டான் இந்த முஸ்லீம் பையன் அப்படின்னே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள மீட்டக்கூடிய சில விஷயங்களும் நடந்திருக்கிறது. இதனால் பினராயி கவர்மெண்ட் என்னென்னா, இது வந்து பெரிய அளவு டிஸ்பிளே பண்ணாமல் பார்த்துக்கங்க, எப்படி பெரிய அளவு டிஸ்பிளே பண்ணாமல் பார்த்துங்க, இதை வைத்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் என்ன பண்ணுங்கிற ஒரு ரூல் இருந்தால் கூட அந்த ரூலை இஸ்லாமியர்களுக்காக மாற்றக்கூடிய அந்த வேலையை இந்த கம்யூனிஸ்ட் செய்ததில்லை. அது என்ன ஜாதினா ஒன்று மதம்னா ஒன்று அப்படிங்கிற விஷயத்தையும் புரிந்து கொண்டு இவங்களை எப்படி நிலைப்பாடு எடுப்பார்கள் அப்படின்னு. இப்போ நாளைக்கு என்னென்னா, இதே போல் ஒரு இந்து பையன், இந்த மும்பை மணிரத்னத்துடைய பாம்பே படம் மாதிரி ஒரு இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறான், வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து தஞ்சம் புகுந்து என்னை வந்து பாய் வெட்ட வர்றார், எங்கள் இதுலேயும் இந்துக்கள்லையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மார்க்சிஸ்டு தோழர்கள் துணை நின்று செய்து வைப்பார்களாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஒரு நாத்திகம் பேசி அவர்களுக்காக பயங்கரவாதிகளால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் கொலை உண்டவர் ஒரு தீக்காக்காரர், அவருக்காக சமூக வலைதளங்களில் அவர் பேசியது பெரிய அளவு பெரிய வைரல் ஆனது, கொளத்தூர் மணி, எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தோடனே அதை வந்து அந்த வீடியோ வெளியில் வராமல் பார்த்துக்கிட்ட அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதாவது உங்களுக்கு நேரத்துக்கு திடீர்னு நாத்திகம் இஸ்லாமியர்கள் பற்றி உங்கள் குரானில் அப்படி சொல்லியிருக்குது அப்படி இப்படிலாம் அவர் கோட் பண்ண ஆரம்பித்து அது பெரிய அளவு வைரல் ஆனவுடனே நம்ம ஆளுங்களும் அதை வந்து பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணவுடனே, ஆஹா இது எனக்கே என் வியாபாரத்துக்கே படுத்துரும் போல இருக்க, இஸ்லாமியர்கள் என் மேலே கோவப்பட்டுருவாங்களே, ஐயோ என் சோத்தில் விச வச்சிருவாங்களேன்னு வடிவேலு டைலாக் மாதிரி, ஐயோ பாய் நமக்கு கொடுக்க வேண்டிய டொனேஷன் கொடுக்க மாட்டாரேன்னு சொல்லி அவசர அவசரமாக கொளத்தூர் மணி எப்படி அதை மாற்றி பேசினார், அந்த வீடியோ வெளியில் வராமல் பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆகவே இந்த அல்ட்ரா லிபரலிசம் பேசக்கூடிய இந்த திராவிட கூட்டமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட கூட்டமாக இருக்கட்டும், இந்த ஜாதி மறுப்பு ஜாதியை உடைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இது ஜாதி மோதலை இன்னும் மேலும் தூண்டுவதற்காக அந்த வேலையை ஒன்று செய்கிறாங்க. இன்னொன்று மதம்னா அது ஒரு குறிப்பிட்ட மதம்னா அதிலிருந்து பம்புறதும், ஜாதினா பிரச்சனை வந்தால் கூட அதை வந்து தூண்டும் விதமாக செயல்படுவதும் தான் அவங்களுடைய வாடிக்கை. அதுதான் இதில் பின்புலமாக இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இதை வன்முறையில் ஈடுபட்டவங்களது தவிர, ஆனால் அதில் அரெஸ்ட் பண்ணிட்டதான் எல்லாம் பெண்களாக பார்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த வேலை சரி, ஏன்னா அந்த ஒரு ஆதங்கத்தில் பொண்ணு போயிடுச்சுங்கிற ஆதங்கத்தில் இது பண்ணியிருக்கலாம். நமக்கு ஒரே ஒரு கேள்வி, கே பாலகிருஷ்ணன் இப்பொழுது ஆணவ படுகொலை நடக்கிறது, ஜாதி மறுப்பு என்பது தவறா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டவர் தொடர்ச்சியாக ப்ரெஸ்ஸில் வந்து அழுதுகிட்டே ஒரு பொம்பளை இருந்தது, ஒரு பொண்ணு யாருன்னா இப்பொழுது அமைச்சராக ஆன்மீக அரசு அப்படின்னு பிரஸ்தாபித்து கொண்டு இருக்கக்கூடிய சேகர் பாபு, அவருடைய பொண்ணுக்கு ஏன் எந்த ஒரு மாதர் சங்கமோ திராவிட கூட்டமோ இந்த மார்க்சிய கூட்டமோ கம்யூனிஸ்ட் தோழர்களோ ஏன் குரல் கொடுக்கல? மாறாக அண்ணாமலை தான் என்கிட்ட வந்தால் கூட இது கூட குடும்ப பிரச்சனை, இதில் நான் பேச விரும்பலாமா அப்படின்னு நான் சொன்னேன்னு அவர் சொன்னதையும் பார்த்தோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது குடும்ப பிரச்சனை, இதில் உண்மையிலேயே இவங்க என்ன இவங்களுடைய தரப்பில் சொல்லக்கூடியது நியாயமா இதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த அவங்க ஜாதி மாதிரி திருமணம் செய்த பொழுது இந்த மார்க்சிஸ்டுகள் ஏன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலைங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவு பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் சேர்த்து பார்த்தா இந்த கம்யூனிஸ்டுகளின் உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான்காவது செய்தியாக, மன்னார்குடி செண்டலங்கார ஜீயர் அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார், அரசு கட்டுப்பாட்டில் ஏன் மசூதி வரலை வர்றதில்லை, ஏன் சர்ச்சுகள் வர்றதில்லை, ஏன் கோவில் மட்டும் இருக்குது, இதையெல்லாம்
அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு அரசுக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதனுடைய விளைவு என்னவா இருக்க போகிறது? மற்ற பீடாதிபதிகள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதலில் செண்டலங்காரா ஜீயர் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா தைரியமாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் கேட்டது மிக நியாயமான கேள்வி. திமுகவோ இல்லை அதிமுகவோ ஏன் இப்பொழுது மகாராஷ்டிராவில் பாஜகவும் அப்படி செயல்பட்டதுனால பாஜகவும் கூட இதற்கு பதில் சொல்லுமா அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. நாம் பார்த்துருக்கோம், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், சிஎஸ்ஐ டயோசிஸ் தேர்தல் எப்படி நடக்கிறது, வன்முறை உள்பட நடக்குது. அதை வந்து அந்த தேர்தலில் எப்படியெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது, அது வந்து எலெக்ஷனில் கூட அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி நடக்கும் பொழுது அந்த சர்ச்சையோ அந்த டயோசிஸையோ பூட்டக்கூடிய தைரியம் இந்த அரசுக்கு இருந்திருக்கிறதா? கன்னியாகுமரியில் ஒரு மசூதியை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுல இஸ்லாமிய அமைப்புகளே ரெண்டு அமைப்புகளுக்குள்ளார சண்டை. என்றைக்காவது போய் அந்த மசூதியை நாங்கள் பூட்டுறோம், உங்களுக்குள்ளார நீங்கள் சண்டையெல்லாம் தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு தைரியமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஆனால் மேல் பாதியாக இருக்கட்டும், மரக்காணமாக இருக்கட்டும், இல்லை சிவகங்கையில் பக்கத்திலையாக இருக்கட்டும், இல்லை திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இரண்டு ஜாதிகளுக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் கோயிலை உடனே பூட்டுறீங்களே, ஏன் இங்கு சிஎஸ்ஐ டயோசிஸ்லேயோ இல்லை கன்னியாகுமரியில் அந்த மசூதியில், நம்ம இடம் உள்பட சொல்கிறோம், எந்த மசூதின்னு சொல்கிறோம், எந்த டயோசிஸ்ன்னு சொல்கிறோம், எங்கே பிரச்சனை நடந்ததுங்கிறோம், அந்த இடத்துல ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல? இந்த கேள்வியை தான், இதன் அடிப்படையில் தான் செண்டலங்கார ஜி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 37,000-36,000 கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது. திமுக அப்போ வந்ததுலேருந்து 7,000 கோயில்கள் இன்னும் அதிகமாக எச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 7 கோயிலை அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதாவது அவன் கொடுக்கலை அப்படின்னா கூட அவன் அதுக்கான விருப்பமே இல்லைன்னா கூட உண்டியில் போய் அங்கே வச்சுட்டு ஏ உண்டியில் இருக்கடோ அந்த அந்த கோயிலை எச்ஆர்என்சியில் எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க சிதம்பரம் கோயிலின் மீது சொன்னது உண்டியல் இல்லைங்க அந்த கோயிலில் அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்ட அந்த விஷயம் பார்க்குறோம். இந்த சிஎஸ்ஐ டயோசிஸ் அது இந்த கன்னியாகுமரி மாஸ்கோட நம்ம பேசும்பொழுது இந்த சிதம்பரத்தை கோயிலுக்கு வந்து அபகரிக்கக்கூடிய எவ்வளவு அவங்க நாட்டம் ஆர்வம் அதெல்லாம் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த மைனாரிட்டிகளை பார்த்து ஏன் இந்த அரசுகளுக்கு அச்சம் பயம் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. சமீபத்தில் ஒரு விஷயம் நல்ல விஷயந்தான், அது தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியல்வாதிகளுடைய பேச்சு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் எந்த ஒரு பொறுப்பு வேலையை தொடங்கும் பொழுது அது எங்களுடைய குலதெய்வமான திருப்பதி பாலாஜியை பார்த்துட்டு தான் நான் தொடங்குவேன், என்னுடைய அலுவலக பணியை நான் இங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவியேற்ற பிறகு திருப்பதி வந்திருந்தார். அப்பொழுது பிரஸ் மீட்டில் அவர் சொல்லும் பொழுது இங்கு ஓம் நமோ வெங்கடேசாய அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதில் பல அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா அங்கே தொடர்ச்சியாக மதமாற்றங்கள் நடந்தது, உள்ளே அங்கே ஒரு சில எம்ப்ளாயீஸே கூட கிறிஸ்டின் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் வந்தது. திருப்பதியை சுற்றியுமே சர்ச்சைகள் வந்திருக்கு. அதான் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இங்கே வந்து வெங்கடேசாயங்கிற அந்த கோஷம் மட்டும்தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுலேருந்து அதை அவர் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை. அந்த அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இப்பொழுது பவன் கல்யாண் வந்திருக்கிறார். அவர் பேசியதாக சமூக வலைதளங்களிலே வருகிறது. உண்மையாக அதைத்தான் பேசினாரா என்று தெரியவில்லை. மசூதி தேவ சர்ச்சைகளெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத போது கோயில்கள் மட்டும் ஏன் அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்களும் அரசு கட்டுப்பாடிலிருந்து வெளியேற வேண்டும், அதில் அந்த அழுத்தத்திலிருந்து வரணும், அதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்று அவர் பேசியதாக சமூக வலைதளங்கள் பரவுகின்றன. ஒருவேளை அதை சொல்லியிருந்தால் அவருக்கும் நம்முடைய ராயல் சல்யூட். சமீபத்தில் நான் சொன்னது போல் மகாராஷ்டிராவில் வக்ஃப் போர்டுக்கு பாஜகவே 10 கோடி ரூபாய் கொடுத்துருது, இதுவே சட்டவிரோதம் என்று சொல்லியிருந்தோம். இப்போது செண்டலங்க அரசியர் திமுகவை பற்றி கேள்விகள், திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு? கர்நாடகாவில் ஒரு தனிப்பட்ட நபர் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்காக கொடுத்த டொனேட் பண்ண ஒரு இடத்த வக்ஃப் போர்டுக்கு ரொம்ப ப்ராமினென்ட் பிளேஸில் பெங்களூரில்
கொடுத்த அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்த கொடுத்துருக்காங்க. ஆகவே மதம் சார்ந்து தங்குல் இதில் செண்டலங்கார ஜீயர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், இப்போ நிறையா கும்பாபிஷேகம்லாம் நடந்ததாக அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் பக்தர்களுடைய காசில் பல புரவலர்களாக வந்து அது பெரிய லெவலில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க டொனேட் பண்ண பணத்தில் தான் நடந்திருக்கு. சிங்கிள் பைசா அரசுடைய பணம் இல்லை, மாறாக இவங்க தான் வந்து கோயில் காசுலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கிறாங்களே தவிர கோயிலுக்கு அரசு நயா பைசா செலவு பண்ணதில்லைங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒரு சரியான நேரத்திலே செண்டலங்கார ஜீயர் ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இது பல விஷயம் பல ஆண்டுகளாக நாம் இங்கே பேசி வந்ததை இப்பொழுது ஒரு ஆன்மீக பீடாதிபதி அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் சொன்னது மாதிரி அவர் சொன்னதே மற்ற மடங்களெல்லாம் ஆதரிக்குமா, அவருக்கு துணையாக இருப்பார்களா? ஏன்னா மிரட்டக்கூடிய அந்த வேலையெல்லாம் இந்த அரசு செய்கிறதுன்னு நமக்கு தெரியும். மற்றவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. இறுதி செய்தியாக எஸ்டிபிஐ பற்றிய செய்தி சார், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட பொலிட்டிக்கல் விங். கர்நாடகாவின் முதலமைச்சர் சீதாராமையாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் எம் லக்ஷ்மணா. அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது எஸ்டிபிஐ வந்து எங்களுக்கு வந்து மிக நெருங்கிய கூட்டாளி போல், எங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்துருந்தது, எங்கெங்கே வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பதில் எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்தது, அவங்க பண்ணதுனால தான் எங்களால் வெற்றி அடைய முடிஞ்சது அப்படிங்கிற துணியில் தான் அவர் பேசியிருக்காரு. கேரளாவிலுமே காங்கிரஸோடு ஒரு உடன்படிக்கை இருக்குது, வெளி உலகத்துக்கு இது தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கள் எல்லா மாநிலத்திலுமே இவர்களோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியில் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியம் இல்லை, அதை வந்து ஒரு அந்த செய்தியில் ஒரு அத்தன்டிசிட்டி வந்திருக்கு. அந்த செய்தியாக ஆச்சரியம் இல்லை. இப்போ அந்த நீங்கள் சொன்னது மாதிரி சித்தாராமையாவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் சொல்லியிருக்கிறதுனால இது அதனுடைய அத்தன்டிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதுனால பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செப்டம்பர் மாதம் 2022 தடை செய்யப்படுகிறது. அதோடு சேர்ந்து வேறு சில அவங்களுடைய துணை அமைப்புகள்லாம் இது பண்ணால் கூட இது பொலிட்டிக்கல் விங்குங்கிறதுனால இது தடை செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக கேரளாவில் ஒரு ஜட்ஜு கேட்டார், அது இது பண்ணுறப்ப இதை தடை செய்வதில் என்ன பிரச்சனை? ஏன்னா பெரும்பாலான இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே போவாங்க, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இருந்தது. நாமும் இதே கருத்தை தான் பதிவு செய்திருந்தோம். இப்போது காங்கிரஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புடைய பொலிட்டிக்கல் விங்குக்கு ரகசிய கூட்டு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தெரியுது. போன சட்டமன்ற தேர்தலிலேயே, கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலேயே எஸ்டிபிஐ கிட்டத்தட்ட 15 இடத்துக்கு 20 இடத்துக்கிட்ட நின்னாங்க. அதில் 15 இடத்துக்கு மேலே டெபாசிட்டே போயிடுச்சு. அப்படின்னா காங்கிரஸுடைய முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு அதிகமாக விழுந்தது. அப்படின்னா என்ன காரணம்? இப்பொழுது தேங்க் பண்ணக்கூடிய காங்கிரஸ், அப்போ அவங்க நின்னாங்க, அவங்களுக்கு டெபாசிட் தொகையே போயிடுச்சு. அப்படி இருங்கப்போ கூட நம்ம ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்களே நாங்கள் வந்து காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் வெற்றி முஸ்லீம் வேட்பாளர், அவர் உள்ளே போயிடுவார், ஆட்சி அமைப்பாங்க, நமக்கு தேவையானதை நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதைத்தான் அவரும் செய்ய போகிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இஸ்லாமியர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் மதம் சார்ந்தே செயல்படுவார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வேலை பார்ப்பாங்கங்கிறது தெரியும், செயல்படுவாங்கங்கிறது. அதனால தான் இங்கே தினமலர் சார்பாக ஜேவி ஸ்ரீராமா அவர் போய் இந்த கோயம்புத்தூர்லலாம் போய் பேட்டி எடுத்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ நிர்வாகிகிட்டம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறாரு. இங்கே எப்படிங்க ஓட்டு போடுவீங்க, என்ன இது அப்படிங்கிறப்ப, இங்கே நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறார். அந்த எஸ்டிபிஐயில் இருக்கக்கூடிய இருக்குது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க, திண்டுக்கல்லில் உங்களுக்கு சீட்டே கொடுத்துருக்காங்க, திண்டுக்கல்ல நாங்கள் எஸ்டிபிஐக்கு ஓட்டு போடுவோம், இங்கே திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். இதை தான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர்கள் எப்படி செயல்படுவார்கள். இந்த தேர்தல் முடிகிறது, ரிசல்ட் வருது, இது சம்பந்தமாக பிரசாந்த் கிஷோரிடம் பேசுகிறார்கள். நீங்கள் என்னென்னமோலாம் உருட்டுனீங்களா, 100க்கு மேலே பாஜக வந்துடும், இது ஒன்றும் தேராதுன்னு காங்கிரஸ்லாம் சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னது.
அவருக்கு பல காரணங்கள், ஏன் 241 பாஜகவுக்கு நின்றுச்சு, உண்மையிலேயே காங்கிரஸுக்கு இது வெற்றியா அப்படிங்கிற விஷயத்தில் அவர் பல விஷயங்கள் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது ரொம்ப லாஜிக்கலான விஷயம். பாஜகவிற்கு 36.56% வாக்கு. இது சென்ற 2019 விட ஒரு 2% கம்மி. ஆனால் அதற்காக அவர்கள் இழந்த தொகுதி கிட்டத்தட்ட 60-62 தொகுதிகளை இழந்திருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா 21.19%, அவங்க ஏற்கனவே இருந்த 12% பெரிய ஜம்ப். இப்போ இந்தியா முழுக்க முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2023 நினைக்கிறேன் டிஎம்சி உடைய ஒரு எம்பி வந்து பாராளுமன்ற கேட்டார், எங்களுக்கு தெரியணும் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறப்ப, அப்போ அப்ராக்சிமேட்டாக 14.97 சம்திங் சொன்னது அரசு. ஆனால் அவங்க எஸ்டிமேஷனுங்க 23 கிட்ட ஒரு சர்வே பண்ணியிருந்தால் எவ்வளோ இருக்குங்கிறப்ப 19% கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கோம். 15% தலித்துகள், குறிப்பாக ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் பார்த்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் பாஜகவினருக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ ஷெட்யூல்ட் காஸ்ட்டு தான் ஓட்டு போடலை, அவர்களும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து அதிகமாக காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கு. ஸோ அப்படி கணக்கெடுத்து அவங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 19% 20% இருக்கிறார். 29 ஆச்சு, அதில் ஒரு 10-12% கூட வச்சுப்போம், 2 பேர்தையும் சேர்த்து 12%. 21 இவங்க ரெண்டு பேருடைய ஓட்டு காங்கிரஸுக்குன்னு எத்தனை ஓட்டு? நீங்கள் 100 IUMLஆக இருக்கிறீர்கள். ஒரு காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் கட்சி, மதவாத கட்சி, அதுக்கான ஓட் பர்சன்ட், அவங்க வந்து அந்த மதம் சார்ந்தே செயல்படுகிறார்கள், அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? IUMLக்கு கேரளாவில் எப்படி ஓட்டு போடுவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தடவை மோடிக்கு நாம் போடவே கூட ஒரு ஓட்டு கூட. அதனால தான் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வில்லேஜை சொல்லும் பொழுது 556 வீடு ஆவாஸ் யோஜனாவில் கிடைச்சா கூட ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு விழுகலை அப்படின்னு. ஸோ அப்படி பிளான் பண்ணி போடப்பட்ட, ஸ்ட்ராட்டஜிக்கலாக போட்ட அந்த ஓட்டிலேயே உங்களுக்கு 21% தான் வந்திருக்குதுன்னா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 15% இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகளுடைய ஓட்டுன்னா உனக்கு இருக்கிறதே 5% தானே. நீங்கள் கொண்டாடக்கூடிய இது என்ன வளர்ச்சி, உங்களுக்கு என்ன வேகம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அதனால தான் இப்போ ஓட் ஷேர்னு சொல்கிறது, இந்தியா கூட்டணி அலையன்ஸ் வந்து 42%, 2019 23%, காங்கிரஸுக்கு மட்டும் 38% முஸ்லீம்களுடைய ஓட் ஷேர், 5% தான் 2019, இப்போ 38%. ஸோ இது தான் உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. 21.19% 38% முஸ்லீம் ஓட் ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா, அப்படின்னா இதில் எவ்வளோ முஸ்லீம் மற்றும் தலித்துகள் இல்லையா? ஆமாம், இல்லை நான் இதில் வந்து நான் முஸ்லீம் மட்டும் எடுத்திருக்கேன், தலித்தையும் சேர்த்தா இன்னும் ஜாஸ்தி. அப்படிங்கிறப்ப காங்கிரஸுக்குன்னு இந்த கட்சி, இந்த நாட்டுக்கே நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கு ஹார்ட்லி 5% தான் ஓட்டு இருக்குது இந்தியா முழுக்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு துர்பாகியமான சிந்தனைன்னு அவங்க தான் யோசிக்கணும், நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆகவே எஸ்டிபிஐ காங்கிரஸ் மறைமுக கூட்டணி இல்லை நேரடியாக கூட்டணி எது இருந்தாலும் இவங்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. பல நேரங்களில் இவங்க இது போன்ற பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு, விவசாயிகள் போராட்டங்கிற முறையில் இப்போ காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்தது காங்கிரஸ் தான் சரியும். இந்த புண்ணியத்தில் இப்பொழுது 2 காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இப்பொழுது எம்பியாக ஆகியிருக்கிறாங்க. இது காங்கிரஸ் புண்ணியத்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் எவ்வளவு அபாயகரமான ஒரு கட்சியாக மாறி வருகிறது அப்படிங்கிறதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. நேர்களே, முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி சேகரித்து விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது.
அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்பால் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.